வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல் பாவக்காய் சாம்பார். இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. 2 கப் பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ இந்த பீட்ரூட்டு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூட தூள் உப்பு சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மூடி வச்சுட்டு இதை வேக வைக்கணுங்க. பீட்ரூட் வந்து நல்லா சூப்பராக வெந்ததுக்கப்புறம் தான் நாம் வந்து இது கூட வந்து மசாலா அரைக்கிற தேங்காய் எல்லாமே சேர்க்குறோங்க. இப்போ இந்த பீட்ரூட் வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு இந்த சாம்பாருக்கும் பீட்ரூட்டுக்கும் உள்ள மசாலா என்னன்னு சொல்லிடுறேங்க. 2 கப் தேங்காய், 2 ஸ்பூன் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 2 பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பீட்ரூட் வந்து தண்ணியும் பீட்ரூட்டுமா கரெக்டாக வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் நாம் இது கூட அரைச்ச தேங்காயையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக கிண்டி விடுறோங்க. கேரட் பீட்ரூட் எதுனாலுமே தண்ணி வந்து அளவாக வச்சு வேக வச்சோன்னா அதோடய தண்ணியை வந்து நம்ம வடித்து வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த தண்ணியிலையும் சத்துக்கள் இருக்குது. அதனால் தண்ணி வந்து இதை திறந்து வச்சு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பார்த்து தான் கரெக்டாக வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் இதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பீட்ரூட் சாப்பாடு போட்டிருக்கிறேங்க, நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ இந்த பீட்ரூட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாவக்காய் சாம்பாருக்கு என்னென்ன போடணும்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு இதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு பாவக்காயும் 2 கப் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த பாவக்காயும் இந்த எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா வேகணுங்க. இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம பருப்பு போடாமல் தேங்காய் மட்டும் போட்டு செய்கிறோங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பொரியல் செஞ்சுருப்போம், கூட்டு செஞ்சுருப்போம், இந்த மாதிரி சாம்பாரும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாவக்காய் சாம்பாருக்கு வந்து இப்போது காயப்பொடி போட்டுக்கிறோம். இது கூட வந்து மஞ்சள் தூளும் போட்டு கல் உப்பும் போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பாவக்காய் சாம்பாருக்கு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பாவக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் இந்த பாவக்காய் சாப்பிட்டோம்னா பூச்சிகள் இல்லாமல் இருக்குங்க. நல்லதுங்க பாவக்காய். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வதக்கி விடணுங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து தேவைக்கேற்ப சாம்பார் பொடி சேர்க்குறோங்க. சாம்பார் பொடி வீட்டில் செய்கிற சாம்பார் பொடிங்க, கடைகளில் வாங்கிறது இல்லை, ஹோம்மேட் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேங்க, நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ இதுக்கு அளவான தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா வேகிறதுக்கு நல்லா புளிக்கு தண்ணியும் கரைச்சி ஊற்றி மூடி வச்சிடணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்துருங்க. இப்போ நம்ம ஊற்றின புளி தண்ணியெல்லாம் வந்து அளவு கம்மியாயிடுச்சு, பாவக்காயுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிறோங்க. மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட ஊற்றிக்கிறோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா அந்த தேங்காயோட பச்சை வாசனை போக நல்லா வத்தி வருங்க, நல்லா சுவையாக இருக்குங்க.
இப்போ இந்த சமயத்தில் புளிப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் புளிப்பு கூடுதலாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் நான் இப்போ வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சிருந்தோங்க. இந்த தேங்காயை வந்து பச்சை வாசனை போக நல்லா இந்த சாம்பாரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணுங்க.